வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுக் தமிழா. இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் 879, செகண்ட் ட்ரெயில் நம்பர் 528. ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 3/1/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 358, 882. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 8 நம்பர் டபுள்ஸு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், எல்லாமே டபுள்ஸ் தான். இந்த 4 நாளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் நம்பரில் தான் வருது. ஸோ இன்றைக்கி ஆல் போர்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 2 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. 2 நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. இன்றைக்கி 882 ரிசல்ட்டில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண நம்பர் சி போர்டில் வந்து 2 நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் வந்து மேட்ச் பண்ணோம். அந்த 2 நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த எந்த நம்பருமே வந்து ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 நம்பர் 15 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 882 ரிசல்ட்டுக்கு பி போர்டில் 8 நம்பர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ABBCAC நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் 882 ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். 2 நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம். கூட என்ன பண்ணோம் அப்படின்னா 3 நம்பர் மேக் அதிகமாக மேட்ச் பண்ணியிருந்தோம். நான் வந்தது 8 நம்பர் தான். பவர் 8 நம்பர் வந்திருக்கு. 25, 23, 52, 32 சொல்லி 2 நம்பர் நிறைய இடத்துல நம்ம மேட்ச் பண்ணணும். அது 3 நம்பர் மேட்ச் பண்ணதால் நம்ம செட் ஆகாமல் போச்சு. இங்கே வந்து மை டார்கெட்டில் கூட உங்களுக்கு பிசி நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி பிசி வந்து 82, நம்ம கொடுத்தது பாருங்கள் 32 கொடுத்துருந்தோம். அது வந்து பவரில் மிஸ் ஆகுது. 52 கொடுத்துருந்தோம், இதுவும் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். நேற்று என்ன சொல்லியிருந்தேன், 7 நம்பர் அல்லது 2 நம்பர், இந்த 2 நம்பர்லேருந்து 1 நம்பர் தான் வரும். கண்டிப்பாக வந்து 2 நம்பர் வராதுன்னு நான் கான்ஃபிடண்டாக சொல்லியிருந்தேன். 2 ஏதாவது 1 நம்பர் மட்டுமே உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி இன்றைக்கி 7-2 நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 நம்பர் மட்டும் வந்து ஒரு ஹீட் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 882 ரிசல்ட்டுக்கு நமக்கு சி போர்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா சூப்பர் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 7 நம்பரையும் 2 நம்பரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் 2 நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபார்மா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இந்த 3 டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பிசி, பவரில் மிஸ் ஆகிருக்கு. 882 இன்றைக்கி ரிசல்ட்டு. இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா 82 கொடுத்துருக்காங்க. 82 நம்ம 32 கொடுத்துருக்குறோம், 52 கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து பிசிக்கு வந்து அன்மேட்சிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்டுக் தமிழா. கேரளா லாட்ரி 4/1/2024, கார்னியா ப்ளஸ் 503 ட்ரா கூட கெஸ்ஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வந்து பட்டன் மறக்காம அமைத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும். அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஓகேங்களா? தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம். ஏ போர்டில் 3/47, 6/21, 5/19 ஆகுது. ஏ போர்டில் ஒரு 6 நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் ரெண்டு மணி கொடுக்குற பாருங்கள். பி போர்டில் 3/34, 5/18 ஆகுது. பி போர்டில் ஒரு 3 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4/58, 9/18, 6/13, 8/14 ஆகுது. சி போர்டில் ஒரு 6 நம்பருக்கு வாய்ப்பு, அது மிஸ் ஆனால் 8 நம்பருக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? பெண்டிங் நம்பரை பொறுத்த வரையும் ஏ போர்டில் 6, பி போர்டில் 3, சி போர்டில் 6 அல்லது 8. ஓகேங்களா? இதுதான் நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ABBCAC நம்பர்ஸ் பார்த்துடலாம். 68, 63, 18, 13, 86, 81, 36, 31, 67, 76, 64, 46, 6, 60 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு. அதை மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை கொடுத்துட்டு 68, 86, 63, 36, 18, 81, 31, 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற எண்டும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாமா. இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு வந்து அதிகப்படியாக கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 நம்பரும்,
ஒன்றாம் நம்பரும் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ வந்து நேற்று எடுத்த ஃபார்முலா மெத்தேட் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில், ரெண்டாம் நம்பர் ஒரு வெற்றி. இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம கணக்கில் வருது. நேற்று எடுத்து அதே மெத்தேட் எடுத்திருக்கேன். ஸோ மாறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் தான் வரும், ஆறு அல்லது ஒன்று. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும், ஆறாம் நம்பர் வந்தால் ஒன்றாம் நம்பர் வராது, ஒன்று வந்து ஆறு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் கேம் எனக்கு வந்து காட்டுது. உங்கள் கணக்கில் எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது என்னோட தனிப்பட்ட கேசிங் மட்டுமே. நம்மளோட கணக்கில் அதிகப்படியாக மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் நான் உங்களுக்கு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. இதே மாதிரி உங்களுக்கும் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. இது வந்து கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா. அதனால் கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் அதோடய பவர் மூணாம் நம்பரும் எடுத்திருக்கேன். இதில் எப்படி அப்படின்னா வந்து இப்போ வந்து வர கேம் வந்து பார்த்தோன்னா அடித்த நம்பர்லேருந்து திரும்ப திரும்ப கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் கேம் டபுள்ஸில் வரதுனால இப்படி தான் நமக்கு காட்டுது. அதாவது வந்து பார்த்தோன்னா டபுள் எட்டு அடிச்சிருக்காங்க, அதில் ஒரு எட்டு நிறுத்தினாலும் நிறுத்துவாங்க, அதனால் ஒரு எட்டு. அப்படி ஒரு எட்டுக்கு பவர் அடித்தால் அடிப்பாங்க, அதனால் மூணு, எட்டு அதோடய பவர் மூணு. அப்படி தான் நான் பிசியில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டில் 468, 463, 418, 413, 486, 481, 436, 431, 367, 376, 364, 346, 360, 306 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம், அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர்வேல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்க, நீங்களும் போடுங்க. சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.